வணக்கம். நான் தேங்க்ல சொல்ல ஹாய் மேடி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மேடி வியூவர்ஸ். அதாவது சிஎம் ட்ராஃபி அப்டேட் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும், எஸ்டிஐடி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கிடையாது. அதில் ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் கூட இல்லவே இல்லைங்க. அதில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னா 29 லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கும் இமெயிலுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியல, ஏன்னா எங்களுக்குமே வரவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு அப்புறம் ஃபிசிக்கல் டைரக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல்ல யாருக்கு அப்படின்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத போட்டிருக்காங்க. நான் முழுசாக வாசித்து பார்த்தேன். 2 முன்னாடி ஒரு தகவல் என்ன வந்துச்சு அப்படின்னா, மதுரையில் வந்து வாலிபால் முடிஞ்ச மாதிரி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆடுகளமில் உள்ள நம்பருக்கோ இல்லை உங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ்க்கோ இல்லை எஸ்டிஐடி ஆஃபீஸர் நம்பருக்கோ யாருக்காவது ஒருத்தர் கால் பண்ணி என்ன தான் அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெப்சைட்டை பார்த்து அங்கங்கே கேட்டு தெளிவாக நான் வரையறுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த சிஎம் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும்தான் இருக்குது. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்ரூவல் வந்து இன்னும் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒருவேளை அப்ரூவல் வரலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்றைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டு போய் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி நேற்று நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கும் அப்டேட் பண்ணுங்கள், கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள். மதுரையில் வாலிபால் முடிஞ்சதாக சொல்கிறாங்க, அது எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆடுகளம் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒருவேளை பிஸி அது வரல இது வரலனா யாரையாவது பிடிச்சி காண்டாக்ட் பண்ணி ஃபிசிக்கல் டைரக்டர்ஸாக அட்லீஸ்ட் பிடிச்சி காண்டாக்ட் பண்ணி எப்போ தான் காம்படிஷன் நடக்குது, அப்ரூவல் ஆகலனாலும் போய் அட்டன் பண்ணலாமா அப்படின்றத தயவு செய்து கேளுங்கள். நான் ஆடுகளமுக்கு கால் பண்ணி கேட்டேன், எனக்கே இன்னும் ஒரு ரிப்ளையுமே வரல. நேற்று எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, சார் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸ்கூல் பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, நாளைக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற டிஸ்ட்ரிக் ஸ்டார்ட் ஆகிருச்சா என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே நடக்க போகுது. கொஞ்சம் எல்லோரும் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் போய் விளாண்டுலாம். மெயினாக அந்த வெப்சைட்டில் வந்து எஸ்டிஐடி என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவுசெய்து அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை வந்து போடுங்க. என்றைக்கு செலெக்ஷன் நடக்குது, எங்கே வேணும் அப்படின்றத போடுங்க சார். என்றைக்கு மேட்ச் நடக்குது, வேணும் எங்கே அப்படின்றத நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களை இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் வச்சுட்டு அப்ரூவல் கொடுக்காம நீங்கள் அங்கங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸுக்கு மட்டும் டைரெக்டாக லெட்டர்ஸ் அனுப்புறது வந்து நல்லா இல்லை. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் சிஎம் ட்ராஃபி விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஒருவேளை எஸ்டிஐடியில் யாராவது ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்க பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா, தயவுசெய்து இந்த பொதுப்பிரிவு அப்புறம் காலேஜ் பசங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சிஎம் ட்ராஃபி ஆடுறதுக்கு. அதனால் அப்ரூவல் ஃபாஸ்ட்டாக கொடுத்து, இன்றைக்கும் நாளைக்கும் அப்ரூவலை ஃபாஸ்ட்டாக கொடுத்து அதை நீங்கள் வேகமாக எங்களுக்குன்னு வெப்சைட்டில் பிடிஎஃப்பை போட்டு என்னென்னக்கு வரணும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே தெளிவில்லாமல் வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ சீக்கிரம் எங்களுக்கான ஆன்சர் வரணும். நான் 1-2 அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் சிஎம் ட்ராஃபியை. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, நம்ம போய் விளையாடாமல் போயிடுமோ, அட்டன் பண்ணாமல் போயிடுமோ அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, காலேஜ் பசங்க இருக்காங்களோ, பொதுப்பிரிவினர் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களோ, ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் எஸ்டிஐடி ஆஃபீஸர்ஸுக்கு யார் யார் நம்பர் கிடைக்குதோ எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்ரூவல் ஆகலைனாலும் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு சிஎம் ட்ராஃபியோட அப்டேட்டோட நான் எவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியுமோ சந்திக்கிறேன். ஏன்னா நாங்களே வந்து ஒரு மாதிரி குழப்பிகிட்ருக்கோம், எங்கே எதில் போய் பார்க்குறது அப்படின்னு. இது வரைக்கும் நல்லா தான் வந்துச்சு வெப்சைட்டில், ஆனால் அந்த 29 வெப்சைட்டே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. என்னோடய வீடியோ இதுக்கப்புறம் வரவில்லை என்றாலும், நான் வந்து போகிறதுக்கு லேட் ஆனாலும், நீங்கள் கரெக்டாக போய் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணும் நடக்குது, என்னென்ன கேமில் இருக்கீங்களோ ஃபாஸ்ட்டாக போய் அட்டன் பண்ணிடுங்க. என் வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட தான் பார்ப்பேன், எனக்கு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா. ஒருவேளை எனக்கு போட வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நானும் விளையாட போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் உங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிடுங்க. தேங்க்யூ பாபாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.